Hello guys. நம்ம எல்லாருமே எப்போவுமே பீச்சில் போயிருப்போம் பீச்சில் பார்த்திங்கன்னா கடல் அலைகள் வந்து தரைக்கு அதாவது கரைக்கு வரும் கரைக்கு வரப்போ பார்த்திங்கன்னா மண்ணில் பட்டு மண்ணையும் திரு திருப்பி உள்ளே போகிறப்ப இழுத்துகிட்டே போகும் எப்போவாவது யோசிச்சுருக்கீங்கன்னா அது இழுத்துட்டு போகிற மண் என்ன ஆகும் இழுத்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துல ஏன் அந்த மண் இருந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எப்பவுமே பார்ப்போம் கடல் அலைகள் வந்து கரையை நோக்கி அடிக்கிறப்ப எப்போவுமே மண்ணை எடுத்துகிட்டு போகும் ஆனால் அந்த மண் எப்போயுமே அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் குறையவே குறையாது ஏன் இந்த மாதிரி மண் வந்து இருக்கிற வந்து குறையவே மாட்டேங்கிங்க ஏன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேள்வி வந்துருக்கும் அதுக்கப்புறம் நம்மலாம் பார்த்தோம்னா சிமெண்ட்டை வச்சு தான் அதாவது சிமெண்ட்டில் வீட்டில் இருக்கிறப்ப மண்ணையும் வச்சு தான் வீடை கட்டுவாங்க அந்த மண் இல்லைனா அந்த சிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க சொல்லுவாங்க ஏன் நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா ஆனால் அந்த இடத்துல கரையாம தான் உலகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண் எப்படி உருவாச்சு அதாவது கல்லுலேருந்து தான் உருவாச்சு இது எப்படி உருவாச்சு அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குது கல் கண்ணில் இப்போ வந்து தண்ணி பட்டிகிட்டே இருக்கனா அது கரையும் அது கரை ஒரு சில இடத்துல கரையும் ஒரு சில இடத்துல ஆனால் இப்போ பில்டிங்கில் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா மண் மண்ணை வச்சு தான் கேட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி கேட்டுறாங்க மண் கரைக்குமா இல்லைன்னு இப்போ எல்லாத்தையும் இறுக்கி பிடிக்குமா இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி வந்திருக்கும் எனக்கும் வந்திருக்கு அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணுறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யார் இருக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சால் தான் அவங்களுக்கும் மாதிரி இன்டர்னேஷனல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க ஆமா ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு உலகத்தில் எப்படி மண் உருவாச்சின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உலகத்தில் உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி அதாவது இருந்து தான் நம்ம உலகம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஏ பிளானட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு எப்படி எல்லாம் தனித்தனியாக வந்துச்சோம் இப்போ மெற்குரியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அதுக்கடுத்து வீனஸ் வந்து அதை விட கொஞ்சம் லைட்டாக கூலாக இருக்கும் அதுக்கடுத்து இருக்குது அதில் எடுத்துல வந்து இப்போ மூணு டிஸ்டன்ஸ் அதாவது நடுவில் ரெண்டு பிளானட் மூணாவது பிளானட்டாக எடுத்துருக்க அதனால அதுக்கு வந்து கூலிங்காக இருந்ததுனால வாட்டர் அப்படின்னு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம் ஹாட்டஸ்ட்டு ப்ளேஸ்லருந்து கூலஸ்ட் பிளேஸுக்கு வந்து ஹீட்டு மூவ் ஆகும் அப்போது ஸ்பேஸ் ஸ்பேஸில் வந்து கூலிங் ஆகிறதுனால எர்த்தில் அதாவது மொளதில் வந்து அதாவது சூரியன்லேருந்து தான் உலகம் வந்தது அப்படின்னு சொன்னால இப்போ சூரியன் எப்படி எவ்வளோ ஹாட்டாக இருக்குது ஆனால் அந்த ஹாட்லேருந்து வந்த அதாவது பூமி வந்து அந்த இடத்துலேருந்து ஹாட்லேருந்து வெளியில் வந்துருச்சு அப்போ அந்த வெளியில வந்து அந்த ஹீட்டெல்லாம் என்ன ஆகும்னா பூமியை விட்டு வெளியேற பார்க்கும் அதாவது ஸ்பேஸில் வந்து வேறு ஏதாவது கூலிங்கான ஒரு திங்ஸ் கிடச்சுன்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக பார்க்கும் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து பூமி வந்து கூலாகும் கூலாகிறப்ப என்னாகும் இப்போ வந்து மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுனால மேகமாக இருக்குது அதே இது கூலாகிறப்ப தண்ணியாக கீழே வந்துடுது அதே மாதிரி இப்போ பூமி வந்து ஹார்ட்டாக இருக்குது ஹார்ட் எல்லாம் வெளியே வர்றப்போ பூமி வந்து கூலாக ஆரம்பிக்கும் அப்போ அந்த இது அதாவது அந்த வந்து ஒரு ராக்ஸ் மாதிரி மாதிரிதானே இருக்கும் கல்லுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூலாகிறப்ப என்ன ஆகுதுன்னால் கூல் ஆகிருச்சு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும் அப்படி தான் முத முதல்ல ராக் உருவாச்சு அது ரொம்ப இப்போ கூலாகும்னு சொன்னேல்ல அந்த கூல் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா தண்ணி உருவாச்சு அப்படி தான் முதல்ல இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல எப்படி வந்து ராக் உருவாச்சு அதாவது கூல் ஆகிறப்ப ராக் அதாவது அந்த மொத்த கல்லும் சேர்ந்து தனித்தனியாக பிரிக்கும் அதாவது கூலிங் ஆகுறப்போ தனித்தனியாக பிரிஞ்சு என்ன ஆகுதுன்னால் ராக்ஸ் தனித்தனியாக வருது மொத்தம் பெரிய பாறையாக இருந்துச்சுன்னா அதை மலைன்னு சொல்லுவோம் அதே இது தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதை பாறைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த ரொம்ப கூலாக இருக்கலாம் அந்த கூலாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுனா தண்ணி உருவாச்சு அந்த தண்ணி அந்த தண்ணி வந்து இப்போ நான் சொன்னால கூலிங் ஆகிறப்ப அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே தண்ணி இருந்திருக்கும் அப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்கிறப்ப நம்ம இப்போ இப்போ கூட பார்த்திங்கன்னா பூமியில் வந்து நாலில் மூணு பாகம் வந்து தண்ணி தான் இருக்குது மீதி இருக்கிற ஒரு பாகம் தான் லேண்ட் இருக்குது அப்போ அந்த அந்த மீதி அந்த பாகம் தான் கல் கற்களாக இருந்திருக்கும் மீதி இருக்கிற மூணு பாகம் தண்ணியாக இருந்திருக்கு அந்த தண்ணியாக இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்கிற அதாவது உள்ளே இருக்கிறது கல்லாக தான் இருக்கும் அந்த கல் மேலே பட்டு 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 அந்த கல்லுக்குள்ளே தண்ணி போய் அதாவது தண்ணி வந்து கல்லுக்குள்ளே போயிடுச்சு அப்போ அந்த கல்லுக்குள்ளே போன தண்ணி வந்து திருப்பி வெளியில் வரணும்னா எப்படியாவது வெளியில் வரணும் வெளியில் வர முடியாது ஸோ வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிக்க ஆரம்பிக்கிற இப்போ என்னாகுன்னு பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்குள்ளே போயிருக்கும்ல அந்த கல்லுக்கு ரெண்டு பக்கம் இப்போ கல்லுக்கு வந்து இப்போ ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே கீழே அப்போ அதுக்கு நடுவில் இருக்குது அப்போ வெளியில் வர்றப்போ ரெண்டாக பிரிக்கும் கல்லை அப்படி தான் முதல்ல சேண்ட் உருவாச்சு அதாவது சின்ன உருவாக உருவாயிருக்கும் அந்த சின்ன சின்னக்கல்லுக்குள்ளேயும் தண்ணி போகிறப்ப பெரிய கல்ல அதாவது தனித்தனியாக வந்திருக்கும் அப்படி தான் முத முதல்ல மண் உருவாச்சு அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அப்போ ஒரு கல்லை தண்ணிக்குள்ளே போட்டோம்னா தனி பிரிஞ்சு அதாவது மண்ணாக மாறிடுமா ஆனால் அப்படி கிடையாதுங்க நீங்கள் வந்து இப்போ கல் அதாவது இப்போ அலை அடிக்குதுன்னா அந்த ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த அலையோட ஃபோர்ஸ் தண்ணிக்குள்ளே பேசினா அந்த தண்ணி கல் வந்து ஈரமாகும்ல அந்த கல் ஈரமாக என்ன ஆகும் அது கல்லுக்குள்ளே தண்ணியும் அது மேலேயும் இருக்குது அப்போ அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து பிரிய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து மண் உருவாக ஆரம்பி அதாவது கல் வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும் அந்த பிரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் நமக்கு மண் உருவாகுது அப்போ நீங்கள் கேட்கலாம் நம்ம வீட்டிலலாம் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ அதில் நம்ம இப்போ வீடு கட்டுறோம்னா அதில் சிமெண்ட் அப்படின்ற ஒரு பொருளையும் போடுவோம் அந்த சிமெண்ட்டும் மண்ணை அதுக்கப்புறம் அதில் வந்து குலைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுவாங்க அப்படி தண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் தண்ணி அதாவது சிமெண்ட்டையும் மண்ணையும் ஒன்றாக சேர்த்து இறுக்கி வைக்கிறதுக்காக ஒரு அதெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அதாவது பை ப்ராடக்ட் தான் தண்ணி அந்த தண்ணியை வந்து காய வைக்கிறப்ப ஆகுதுன்னா சிமெண்ட்டும் மண்ணும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஃபிக்ஸராக நம்ம பில்டிங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் தண்ணியை எடுத்து அதை ஒரு கல்லை போட்டிங்கன்னா அதில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும் அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிறப்ப அது அதாவது சொன்னால் அதை விரிகிறதும் விரிகிறதுனால தான் எவாப்ரேட் ஆகிறப்ப தான் பிரியும் அந்த பிரியிற இடத்துல அந்த தண்ணி தண்ணி வந்து கல்லுக்குள்ளே போயிருந்துச்சுன்னா அந்த கல்லையும் தனித்தனியாக கரை அதாவது வெளியில் வரணும்னா அந்த கூலிங் ஆகிறப்போ ஹீட் ஆகி வெளியில் என்ன ஆகுதுன்னா அந்த இருக்கிற தண்ணி வந்து எப்படி ஆகி டக்குன்னு வெளியில் வரும் ஸோ வர முடியாதுங்கிறதுனால அந்த இது வந்து அதாவது அந்த ராக் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து கீழே வந்து கரைய ஆரம்பிது அப்படிதான் உலகத்திலேயும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அதாவது மண் கல்லில் அதாவது ஒரு கூலிங்கான ஒரு பாடி அதாவது மொத்தம் வந்து ஒரு எடுத்து வந்து ஒரு பார்ட்டாக தான் வந்திருக்கும்ல அந்த பாட்டு வந்து கூலிங் ஆகிறப்ப மொத்தமாக ஒரு சட்டில் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உள்ள உள்ள உள்ளே அதாவது வந்து ஹீட் இருந்திருக்கும் வெளியில் வந்து கூலிங் ஆகிறப்ப கல் அப்படின்ற ஒன்று வந்து உருவாயிருக்கும் அந்த கல் வந்து சின்ன சின்னதாக ஆகி இருக்கிறதுலேயே ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் தண்ணி போய் அதுக்கப்புறம் வெளியில் வர்றதா நமக்கு மண் அப்படின்னு கிடைக்கிது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உலகத்தில் அப்போ எவ்வளோ மண் இருக்கும் அப்போ அது எவ்வளோ பெரு அதாவது உலகம் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அதில் கூலிங்காகி எவ்வளோ பாகத்தில் வந்து மண் உருவாக நீங்கள் யோசிக்கலாம் அப்புறம் எப்படி நான் இன்னும் கல்லெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து ஹீட்டாக தான் இருக்கும் உள்ளே வந்து லா இப்போ மௌண்டெலாம் பார்த்தீங்கன்னா அடியில் லாவாக இருக்கும் மேலே வந்து அதாவது பாறை மாதிரி எவ்வளோ பெருசாக ஒரு பில்லு அதாவது ட்யூஜாக ஒரு டியூப் மாதிரி போய் அடியில் வந்து ஸ்ட்ராங்காக உள்ள லாவாக இருக்கும் அந்த லாவை வெளில வரப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லையும் மூறுக்கிட்டு வரும் அப்போ அது எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் கூலிங்காக இருக்கிற அந்த ஹீட் அதாவது இப்போ நார்மலாக இருக்கிறாங்க அந்த ஹீட்டிங் அந்த கூலிங்கை வந்து அதாவது அந்த லாவை வந்து அந்த கல் மேலே படுது அந்த லாவை வந்து கல் மேலே படுறப்ப ஆகுதுன்னா அந்த கல்லையும் கரைச்சிரும் அதாவது தண்ணி அதாவது அந்த லாவை வந்து எப்படி இருக்கணும்னா அதுவும் ஒரு கல் தான் ஆனால் ஹீட்டாக இருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டில் ஆகுதுன்னா அந்த கல்லையும் நார்மலாக இருக்கிற அந்த கல்லையும் உறுக்கிடுது என்ன என்னாகும்னா நம்ம நார்மல் பா அதாவது நார்மல் டெம்பரேச்சருக்கு வர்றப்ப அந்த ஹீட் வந்து எப்போவுமே வச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல கூலிங் பிளேஸுக்கு அந்த ஹீட்டு போகிறப்ப என்னாகுதுன்னா அந்த லாவாவும் கட்டியாக மாறிடுது இந்த கட்டியான அந்த லாவாவை தான் நம்ம உருக்கி ரோட்டில் யூஸ் பண்ணுறோம் தார் ரோட்னு சொல்கிறோம்ல அந்த அந்த லாவாவை தான் நம்ம தார் ரோட்டில் போட்டு அந்த ரோட தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ உலகத்துலேயே மொத்தமாக ஒரு ராக்காக இருந்திருக்கு அது கூலிங் ஆகிறப்ப தான் தனித்தனியாக கல்லை உருவாயிருக்கு அப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடலில் பார்த்திங்கனா அது ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழாங்கல் அந்த மாதிரி கடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கல்லுகளாக இருக்கும் அந்த இடத்துல வந்து மண்ணை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இடத்துல மண் இருக்குன்னா அந்த மண்ணுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது எல்லா இடத்துலையும் உப்பு தண்ணி நல்ல தண்ணியும் இருக்கும் அந்த நல்ல தண்ணி என்ன ஆகுதுன்னா அந்த நல்ல தண்ணியில் வந்து சால்ட்டு கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ சால்ட்டு கண்டென்ட் வந்து எப்படி ஃபஸ்ட்டு உருவாச்சுன்னா தண்ணி வந்து கல்லுக்குள்ளே போட்டு கல்லுக்குள்ளே போகிறப்ப அதாவது எல்லா கல்லும் ஒரே மாதிரி இருக்கிறதுல இப்போ ஒவ்வொரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கல்லே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் அதே மாதிரி பாறைகளும் தனியாக இருக்கும் அந்த மாதிரி பாறைகளுக்குள்ளே போகிறதுல வந்து டிஃப்ரெண்ட்டாக அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி வேற டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலும் வரும் அதாவது செம்மண் அப்படிங்கிறது வந்து தனியாக செவப்பு மண் அப்படியே சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனியாக ராக்கில் அது வந்து இடித்து அதுக்கப்புறம் தண்ணியாகி அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் சாயில் அதாவது ரெட் சாயில் அதுக்கப்புறம் இந்த மண்ணில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு கல் மாதிரி இருக்குன்னா அதை மட்டும் முழுசாக அதாவது தண்ணிக்குள்ளேயே இருந்தால் அந்த கல் வந்து தனியாக கரைஞ்சி வந்தது தான் நார்மலாக நீங்கள் பீச்சில் பார்க்குற சாயில் அது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கும் அந்த கல் அந்த கல் வந்து வெளியில் வரவே வராது அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கல் வந்து முழுசாக கரைஞ்சி இருக்கிறதுல எவ்வளோ சா அதாவது எவ்வளோ ஸ்மால் இப்போ உப்பு வந்து தூள் உப்புலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சா நைஸாக இருக்கும் அதே மாதிரி அந்த கல்லும் அதே அவ்வளோ நைஸாக இருக்கும் ஏன்னா அது எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணிக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறப்ப சா அதாவது வாட்டர் கண்டென்ட்டும் சால்ட் கண்டென்ட் ரெண்டுமே அந்த தண்ணிக்குள்ளே போய் அந்த அதாவது சரி கல்லுக்குள்ளே போய் அந்த கல்லை வந்து ஈஸியாக வந்து உடைய வச்சு தண்ணியை க மண்ணாக மாதத்துல அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மண் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அதனால தான் நம்ம எல்லோரும் பீச்சில் பார்க்குற கல் அதாவது கல் கற்களை வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறோம் அதுக்கப்புறம் மண்ணை வந்து நிறையா பார்க்குறோம் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ நாலு மணி தண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப பார்க்க முடியாது மண்ணை வந்து ஈஸியாக பார்த்துடலாம் ஏன்னா அந்த இடத்துல கல் இருந்தாலும் அது மண்ணாக மாற்றிடணும் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த கல் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கல் இருந்தாலும் ஈஸியாக கரைக்கிறது அதாவது சக்தி வந்து மண்ணுக்கு இருக்குது அதனாலதான் தான் நம்ம அந்த எல்லாம் பார்த்தோம்னா கல்லை வந்து ஈஸியாக பார்க்க முடியாது ஸோ மண்ணை வந்து ஆனால் ஈஸியாக பார்த்துடலாம் ஏன் இவ்வளோ நைஸாக இருக்குன்னா அது வந்து இருபத்தி நாளும் அந்த கல் வந்து தண்ணியிலேயே இருக்கிறப்ப அது ரொம்ப நைஸாக கல்லை வந்து மண்ணாக மாற்றிடுது ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இனிமேல் தண்ணி வந்து எப்போவுமே ஒட்ட வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை பிரிக்கிறதுக்கும் பிடியும் முத முதல்ல உலகத்தில் கல்லுங்கிறது வந்து மண்ணாக மாறுறதுக்கும் இப்போ இருக்கிற மண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தண்ணி தான் ஆனால் இப்போ நம்ம பில்டிங் கட்டுறோம்னா அதுக்கு சிமெண்ட்டையும் மண்ணையும் ஒன்றா சேர்த்து நிப்பாட்டி வைக்கிறதுக்கும் பில்டிங் தான் இப்போ கான்கிரீட்லாம் போடுறீங்கன்னா தண்ணி ஒத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சிமெண்ட் வந்து ஒட்டிட்டு நல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுக்காக ஒத்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பீச்சில் பார்க்குற தண்ணியும் அதாவது நார்மலாக எல்லா தண்ணியிலையுமே உரை அதாவது கரைக்கிற சக்தியும் இருக்குது ஒட்ட வைக்கிற சக்தியும் இருக்கு ஆனால் நிறைய பேர் இதை புரிஞ்சிக்காமல் எதுக்கோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுட்டா தான் இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நார்மலாக நீங்கள் நார்மலாக இப்போ வந்து உப்பு இல்லாத தண்ணியை எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா எவாப்ரேஷன் எவாபிரேஷன் ஆனால் உப்பை மட்டும் தனியாக எடுத்துடுவாங்க உப்பை வந்து நம்ம எப்பயுமே ஃபுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க மீதி இருக்காத தண்ணி வந்து எவாபரேட் டைம் திருப்பி மேலே போயிடும் அப்போ வந்து அது ஃப்ரெஷ் வாட்டருக்கும் திருப்பி மழை பெய்யப்போ ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம பிடிச்சிக்க முடியும் அதே இது இப்போ சீலாகுதுன்னா அந்த ஃப்ரீ சீ வாட்டர் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த இடத்துல இருக்கிற ராக்ஸ் எதெல்லாமே எதாக இருந்தாலும் ஈஸியாக கரைஞ்சிருது ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது உலகமே ஒரு பாறையாக இருந்து அதுக்கப்புறம் கூலாகி அதுக்கப்புறம் தான் முதல்ல கல் உருவாகிருக்கு அதுக்குள்ளே கூலான எண்ணெய் வரும் தண்ணி வரும் தண்ணி வந்து அது கல்லுக்குள்ளே போய் சின்ன சின்னதாக ஆகி அந்த கல் கடைசியாக எவ்வளோ சின்னதாக ஆக முடியுமோ அதை தான் நம்ம மண்ணுன்னு சொல்கிறோம் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி மண் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி மண் வந்து முதல்ல இருந்து அதாவது உலகத்தில் ஃபஸ்ட்டு உருவான பார்ட்ஸ்லேருந்து எப்படி மண் அதாவது ஃபஸ்ட்டு உருவானது கல் அதாவது ஒரு மிகப்பெரிய பெரிய கல் அதுக்கப்புறம் எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை விட உங்களுக்கு க்ளியாக கிளாரிட்டியாக ஒரு வீடியோ தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நாங்கள் இதை பற்றி ரொம்ப கிளாரிஃபியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் இந்த மாதிரி அந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் மண் அதாவது நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற அதாவது நீங்கள் நிற்கிறோம்னா அது மேலே தான் நிற்க முடியும் அது இல்லைன்னா அவங்களால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து வேலைக்குள்ளே கீழே தான் விடணும் ஸோ இது தான் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் அதாவது நீங்கள் நிற்கிறதுக்கு இதுதான் ஒரு அடிப்படைனா இதை இதை பற்றியே நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பற்றி கண்டினியூஸே வீடியோஸ் மேக் பண்ணுவோம் நீங்கள் இந்த சா சேனலை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்போர்ட் அவர் சேனல் நீங்கள் அடுத்து எங்களுக்கு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் கிடைக்கும் ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்